தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கீழ பெரும்பள்ளம் அங்காள பரமேஸ்வரி குலதெய்வ கோயிலில் சிறப்பு சண்டி ஹோமத்தில் பங்கேற்றார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழ பெரும்பள்ளம் கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் உள்ளது. இந்த கோயிலானது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவியான துர்கா ஸ்டாலினின் குலதெய்வ கோயிலாகும். இங்கு மாசி மகத்தையொட்டி வரும் பௌர்ணமியான இன்று வேத விற்பன்னர்களை கொண்டு அங்காள பரமேஸ்வரிக்கு சிறப்பு மகா சண்டி ஹோமம், ஆயுள் ஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது. இதில் துர்கா ஸ்டாலின் உட்பட அவரது உறவினர்களும் கலந்து கொண்டனர். மகா சண்டி ஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் நிறைவுற்று பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் கலசங்களை தலைகளில் தாங்கி கோயிலை வளம் வந்து கோயில் கருவூலத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தனர். புனித கலசங்களை சுமந்து வந்தவர்கள் மீது துர்கா ஸ்டாலின் மலர்களை தூவி வரவேற்றார். இந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட உள்ளூர் பெண்களுக்கு துர்கா ஸ்டாலின் உணவு பரிமாறி புடவை மற்றும் மாங்கல்ய பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம், சீர்காழி ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.